மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியில் நிலவுகிறது. இது இன்று மாலை வரை தொடர்ந்து அதே பகுதியில் நிலவும். இன்று மாலை வரை வலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலிழக்கக்கூடும். அதன் பின்னர் மெதுவாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வில்மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக ராமநாதபுரம் கடல் பகுதி வழியாக தெற்கு கேரள பகுதியை நோக்கி நகரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. கிட்டத்தட்ட 11 பதிவான விவரங்களின் அடிப்படையில் 11 இடங்களில் அதி கனமழையும் 20 இடங்களில் மிக கனமழையும் 50 இடங்களுக்கு மேல் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் 36 சென்டிமீட்டரும் சிதம்பரத்தில் 34 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், வேலூர் மற்றும் வட மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் தமிழக கடற்கரை பகுதியில் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் நாளை வரை இந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மழை தொடரும். சில பகுதியில் கனமழையாக இருக்கும். உங்கம்பாக்கத்தில் 6 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 6 சென்டிமீட்டர். தற்பொழுது வரை இன்று காலையிலிருந்து இதுவரைக்கும் ஏற்கனவே 1 சென்டிமீட்டர் மழை பெற்றது. தொடர்ந்து மழை.